அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். கடந்த 15 நாளாக வந்து பார்க்க போனீங்கன்னா ஷாருக் கான் மகன் பற்றியே தான் பேச்சு இந்தியா ஃபுல்லாக. ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் வந்து போதை வழக்கில் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து என்னடா வந்து மகாராஷ்டிராவில் உள்ள வந்து உயர்நீதிமன்றம் வந்து அவருக்கு ஜாமீன் வழங்கியது. எனக்கு என்னன்னா, ஜாமீன் கொடுத்தவர் வந்து அந்த ஜட்ஜி வந்து முஸ்லீமா இல்லை ஹிந்துவா இல்லை கிறிஸ்டியனான்னு எனக்கு தெரியல. என்னடா திடீர்னு இப்படி கேள்வி கேட்குறானேன்னு வந்து நீங்கள் எல்லாம் மக்கள் தவறாக நினைக்க வேணாம். நம்ம சீமான் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அவர் அறிக்கை கொடுத்துக்கிறாருன்னா, முஸ்லீம் என்பதால் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் மீது தொடரப்பட்டுள்ள போதைப் பொருள் வழக்கில் அதிகார அத்துமீறல்களும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கண்டிக்கிறாராம். நான் கேட்குறேன், குஜராத்தில் வந்து பல கோடி ரூபா சரக்கு வந்து பிடிக்கும் போது வந்து நீங்கள் இவங்க வாயை திறக்கல. இன்னைக்கு என்னடானா வந்து நீங்கள் வந்து ஷாருக் கான் வந்து ஒரு முஸ்லீம்னு இருக்கிறதால வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் சுய அரசியல் லாபத்துக்கோசம் நீங்கள் கண்டபடியெல்லாம் பேசுவீங்களா? அது என்ன முஸ்லீம்னா வந்து நீங்கள் எல்லாம் ஸ்டெப்னியா? முஸ்லீம்களுக்கு தைரியம் இல்லையா? இல்லை அவனால் கேட்க முடியாதா? நீங்க வந்து ஆவுனா வந்து முன்னாடி வந்து நின்று இருக்கீங்க. உங்க இன மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அதிக பிரசங்கித்தனமா வந்து ரொம்ப பேசுங்க ராஜா, இது ஒத்து வராது ராஜா. திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும், முதல்ல வந்து போதை வழக்கில் வந்து கையும் கரமா வந்து நடிகருடைய பையன் பிடிபட்டாரு. பிடிபட்டவனே என்ன சொன்னாங்க இவங்க, முதல்ல வந்து இவருக்கு வந்து அதில் சம்மந்தம் இல்லைன்னாங்க. அப்புறம் வெத்து பேப்பரில் வந்து அதிகாரிகள் வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து சொன்னாங்க, இந்த கேஸ் நடத்துகிற அதிகாரி 25 கோடி ரூபா பேரம் பேசினாங்கன்னு சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு போதை கலாச்சாரம் வந்து மாணவர்களை எந்த அளவு சீரழிக்கிறதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து உள்துறை அமித்ஷா வந்து கடும் நடவடிக்கை எடுத்தார். இதற்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் எந்த ஒரு சுயலாபத்துக்கும் அவங்களுடைய சுயலாபத்துக்கோசம் அரசியல் பண்ணுறாங்கன்னு வந்து நீங்கள் சிந்திக்கணும். பதினஞ்சு நாளில் வந்து ஒரு போதல் கடத்தல் விஷயம் போதல் போதை யூஸ் பண்ண விஷயத்தில் வந்து ஜாமீன் கிடைச்சிருக்குது. இப்போ நான் இதெல்லாம் விமர்சனம் பண்ணால் அந்த ஜட்ஜை விமர்சனம் பண்ண மாதிரி ஆகிடும். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நீதி சமம் சொல்கிறாங்க. இது அப்பட்டமான பொய். நீதினு சொல்கிறது வந்து ஒரு சிலந்தி வலை, புழு பூச்சோன்னா அதில் மாட்டிக்கும், ஆனால் மிருகங்கள்லாம் தப்பிச்சிக்கும். நான் சொன்னது இது நான் சொல்லலை, ஓஷோ சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜாமீன் அவருக்கு எப்படி கிடைச்சிதுன்னு சொல்லி தயவு செய்து மதத்தை வச்சா வந்து ஜாதி வச்சு அரசியல் இன்னும் மாதிரி சீமான் மாதிரி அரசியல் பண்றவங்கன்னா மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்கணும். நான் எச்சரிக்கிற சீமான வெகு காலம் இல்லை இஸ்லாமியர்கள்லாம் அவங்களை வந்து ஓட ஓட அடிப்பாங்க. ஜெய்ஹிந்த்.